ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் என்பிகே தமிழ் ருச்சி. இன்றைக்கி கிறிஸ்பியாக ஸ்பைஸியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாம். வாங்க. ஒரு கப் கடலை மாவு, இது நியர்லி ஒரு 100 கிராம் இருக்கும், எடுத்துக்கோங்க. அடுத்ததா அரிசி மாவு, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காய பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு, அது தேவைக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க, இது போதும். அடுத்தது வரமிளகாய் பொடி, இவ்வளோ போதும், ஒரு 1/2 ஸ்பூன் போதும். மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் ஓட்டி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலருங்க. நம்ம இடியாப்பம் மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கெட்டி இருந்தால் போதும், அந்த அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றுங்க. இதில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட நல்லா அது போட்டு பிசைங்க. இப்போ நம்ம மாவு ரெடி. இடியாப்பம் உலக்கு எடுத்துக்கோங்க. அதில் இந்த சின்ன ஹோல் இருக்கிற தட்டு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஞ்சு வச்சோம்ல அந்த மாவில் எடுத்து அந்த உலக்கில் போகிற அளவுக்கு நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மாவை இதில் அப்படியே ஊற்றணும். இடியாப்பம் பண்ணுற மாதிரியே தான், லூஸாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அந்த ஓசை அப்படியே லைட்டாக அடங்கணுன்னே இதில் கருவேப்பில போட்டுக்கோங்க. டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும், அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் எண்ணெயிலே அப்படியே போடுறதுனால. இதே போல் எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.